பங்களாதேஷின் 50வது தேசிய தின கொண்டாட்டத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷ் 1971 ஆண்டு மார்ச் 26 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. பங்களாதேஷ் விடுதலை போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்ட பங்களாதேஷின் முக்தி வாஹினி படை இந்திய ராணுவத்தின் உதவியோடு போரில் வெற்றி பெற்றது. பங்களாதேஷ் விடுதலை அடைந்த 50வது ஆண்டு தினத்தை அந்நாட்டு மக்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடுகின்றனர். இந்த 50வது ஆண்டு தேசிய தினத்தை பங்களாதேஷ் கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 50வது தேசிய தினம் கொண்டாடும் பங்களாதேஷ் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களின் சார்பாக தம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான நல்லுறவு 50 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளதை கொண்டாடும் வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு மேலும் வலுப்பெறும் என்று அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் விடுதலை போரின் வெற்றி மற்றும் பங்கா பந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் 20வது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய தலைவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷ் நாடும் மக்களும் மேலும் வளமான எதிர்காலத்தை பெற தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரும் பொன்விழா கொண்டாடும் பங்களாதேஷ் நாட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.